தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தனது சொந்த தொகுதியான குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி மக்கள் மத்தியில் உரையாற்றினாரு. அப்போ பேசிய அவர் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை திமுக அரசை பாராட்டியிருக்காருன்னு பேசியிருந்தாரு. திருவிக நகர் பல்லவன் சாலை பகுதியில் சுமார் 3 கோடி ரூபாய் செலவில் செயற்கை புல்தரையோடு கூடிய புதிய கால்பந்தாட்ட மைதானத்தை திறந்து வச்சார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பின்னர் அங்கு விளையாட்டு வீரர்களுக்கு புதிய விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். அப்போது புதிய மைதானத்தில் கால்பந்தாட்ட போட்டி ஒன்றையும் டாஸ் போட்டு தொடங்கி வச்சார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதைத் தொடர்ந்து ஜவஹர் நகர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் 100 ஆண்டு இலவச கண் மருத்துவமனையை துவங்கி வச்சார். தொடர்ந்து பல்வேறு அரசு கட்டிடங்களின் புனரமைப்பு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் குளத்தூர் பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துகிட்டாரு. அப்போ மக்கள் மத்தியில் பேசும்போது, என்னை தேர்ந்தெடுத்த குளத்தூர் தொகுதிக்கு ஒவ்வொரு முறை வரும்போதும் புதிய எழுச்சி புத்துணர்ச்சி பெறுறேன். சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்ற போது எங்களுக்காக வாக்களித்த மக்கள் சரியான நபரை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம்னு சொல்லும் வகையில் பணியாற்றுவோம்னு சொல்லியிருந்தேன். அதே போல் எங்களுக்கு வாக்களிக்காத மக்களும் மகிழ்ச்சி அடையும் வகையில் எங்கள் பணி அமையும்னு நான் தெரிவித்தேன். அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. தேர்தல் நேரத்தில் அறிவித்த பல திட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்கோம். குறிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்த முடியுமான்னு பலர் என்னிட்ட கேள்வி எழுப்பினாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தபோது நிதிநிலை மோசமாக இருந்ததால் எனக்கே சிறிது அச்சம் ஏற்பட்டுச்சு. ஆனால் நிதி நிலைமையை சரி செஞ்சு மகளிர் உரிமைத்தொகை வழங்கும் திட்டத்தை பிற எங்கள் அண்ணாவின் பிறந்த நாளில் நிறைவேற்றினோம். அதிலும் குறிப்பாக அரித்ததுக்கு முந்தைய நாளில் பெண்களின் கணக்கில் ₹1000 செலுத்தினோம். முதலமைச்சர் திட்டத்தின் கீழே தனது தொகுதியில் 3 முக்கிய பணிகள் நிறைவேற்றப்பட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நன்றி கூறியிருக்காரு. திமுக ஆட்சியில் கட்சி பாகுபாடு அரசியல் பாகுபாடு இன்றி அனைவருக்கும் மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருதுன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருந்தார். ஆக இன்றைக்கு குளத்தூருக்கு வர்றதுனாவே அதில் ஒரு தனி இன்பம். இதை சொல்கிறனால மற்ற தொகுதியை சார்ந்தவங்க யாரும் கோச்சிக்க கூடாது. எல்லா தொகுதிக்கும் போகக்கூடிய இன்பம் கிடைக்கும் அவனுக்கு. ஆனால் குளத்தூருக்கு வர்றப்போ என்ன தேர்ந்தெடுத்தவங்களாச்சு அப்படிங்கிற அந்த உணர்வு. மற்ற தொகுதியில் இருக்கவங்க நான் தான் முதலமைச்சர் அவர்னு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆக அந்த எண்ணத்தில் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே பதவி கூட பொறுப்பு ஏற்றுக்கல. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் ஓட்டு போட்டோம். ஓட்டு போட்டதற்கு பிறகு ஓட்டு எண்ணிக்கை நடந்துச்சு. எண்ணிக்கை நடந்து தமிழ்நாடு பூரா ஓட்டு எண்ணிக்கையுடைய விவரங்களை யார் யார் வெற்றி பெற்றிருக்கிறாங்கிற அந்த வாய்ப்புகளெல்லாம் சொல்லிகிட்ருக்கிறப்போ ஓட்டு எண்ணிட்டுருக்கிறப்போ அந்த சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கிட்டு போங்கன்னு எனக்கு அழைப்பு வந்துச்சு. லைலாக காலேஜிலிருந்து மாவட்டத்தில் தான் ஃபோன் பண்ணார். உடனே போய் வாங்கிக்கிட்டு நேரடியாக தலைவருடைய நினைவிடத்துக்கு தான் நாங்கள் போனோம். தலைவர் கலைஞருடைய நினைவிடத்துக்கு தான் போனோம். இந்த நினைவிடத்தில் தலைவர் கலைஞருக்கு நான் மரியாதை செஞ்சுட்டு அங்கிருந்து கிளம்புற நேரத்தில் நிருபர்கள் சூழ்ந்து கொண்டு கேட்டாங்க, ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பெரும்பான்மை வந்துடுச்சு, நீங்கள் தான் ஆட்சி, என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்கு, இந்த வெற்றியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டப்போ மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னேன். எங்களுக்கு வாக்களித்தவர்களுக்காக நன்றி சொல்லுங்க. அதே நேரத்தில் நீங்கள் வாக்களித்து சரியான நபரை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அவங்க மகிழ்ச்சி அடையணும். மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு நாங்கள் பணியாற்றுவோம். அவங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு வாக்களிக்காத மக்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு. ஆகா இவங்களுக்கு போய் ஓட்டு போடாமல் விட்டுட்டோமே அப்படின்னு கவலைப்படக்கூடிய அளவுக்கு அவங்க நம்ம பாராட்டணும். அதுதான் என்னுடைய குறிக்கோள்னு சொன்னேன்.